ஓம் கம் கணபதியே நமக, குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத் குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் மார்ச் 1ஆம் தேதி பிறக்கின்ற நேரத்திற்கு 27 நட்சத்திரக்காரருக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறது ரத்தின சுருக்கமாக யூடியூப்பில் பதிவிடுகிறேன். வணக்கம். விளம்பி வருஷம் மாசி மாசம் இரவு 12:12 அளவிற்கு 1/3/2019 பிறக்கிறது. அதில் முதல் நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரத்திற்கு கொஞ்சம் அதிகமாக வாய் விடாதீர்கள், வம்பு வழக்கு வரும். பரணி நட்சத்திரம் தேவையில்லாத அலைச்சல் கொஞ்சம் கொடுக்கும், ஆனால் அலைச்சல் கொடுத்து வெற்றி கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரம் சாப்பாட்டு விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும், ஃபுட் பாய்சன் ஆகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாப்பாட்டு விஷயத்தில் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரோஹிணி நட்சத்திரம் வேண்டாத அலைச்சல், அதே மாதிரி வந்து வாக்கு கொடுக்காதீங்க, நான் வர்றேன் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் சொந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மிருசிஷ நட்சத்திரத்துக்காரருக்கு அலைச்சல் இருந்தால் வெற்றி கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துக்காரருக்கு வேண்டாத வம்பு, வேண்டாத பிரச்சனை கொஞ்சம் வந்து சரியாகும், ஆனால் லாபம் உண்டு. அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரக்காருக்கு கம்பெனியே இருக்க வேண்டாங்க, தொழில் சம்மந்தப்பட்ட ரீதியில் நல்லபடியாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து அதிகமாக தனம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. பூச நட்சத்திரத்துக்காருக்கு அதில் விட அதிகமான செல்வாக்கு, வருமானத்தை பார்த்து வளமோடு வாழுங்கள். ஆயிலிய நட்சத்திரம் வாய்பதனம் கைபதனம் டிராவல்ஸ் இல்லையில் பார்த்து போகணும் வரணும். மக நட்சத்திரத்துக்கு வண்டி வாகனம் தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து சரியாகும். பூர நட்சத்திரக்காரருக்கு கம்பெனி இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. உத்தர நட்சத்திரத்துக்கார சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க, அதான் ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி தொந்தரவு, வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்ருங்க. வேலை வேலைக்கு மருந்து மாத்திரை இருந்துன்னா கரெக்டாக சாப்பிட்டுக்கிறது நல்லது, மருத்துவ செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அஸ்த நட்சத்திரத்துக்காரருக்கு வாயை கொடுத்து மாட்டிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. வேலைக்காரராக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதனால் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. சித்திர நட்சத்திரத்துக்காருக்கு சுப செலவு ஏதாவது பண்ணுங்க, வீட்டுக்கு தேவையான பொருள், ரெண்டாவது வந்து ஏதாவது தேவை இருக்கக்கூடிய ஒரு அமைப்புடைய ஒரு சமாச்சாரங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. சுவாதி நட்சத்திரத்துக்காருக்கு சிறப்போ சிறப்பு. சுவாதி நட்சத்திரக்காருக்கு எந்த காரியத்தை வேணாலும் கொஞ்சம் தைரியமாக பண்ணுங்கள், வெற்றி கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காருக்கு வாய்ப்பதனம் கைப்பதனம் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் சும்மாவே சொல்லினா கூட சொன்னாங்கன்னு வரும். வனுச நட்சத்திரக்காருக்கு ஒருத்தருக்கு பையன் நல்லது பண்ண போனீங்கன்னா அது உங்களுக்கு கெட்டதாக திரும்பி வரும், அதனால் வந்து உஷாராக இருங்க. கேட்டை நட்சத்திரம் சாப்பாட்டு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும், இந்த மாதிரி வீண் செலவு வீண் இது எல்லாம் கொஞ்சம் வரும், வந்தாலும் சரியாயிடும். ஒரு 5 நாளைக்கு அப்படி இருக்குது, 5 நாளைக்கு மேலே சரியாயிடும். மூல நட்சத்திரம் தொட்டதெல்லாம் வெற்றியாகும், கம்மனி இருக்காதீங்க. உங்கள் ராசியில் ராகு இருக்குது, தனுசு ராசியில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ராகு இருக்குது கேது இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் வந்து காரியத்தை பண்ணுங்க, வெற்றிகரமாக நடக்கும். இது சூரிய பகவான் வந்து சஞ்சரிக்கூடிய டைமில் அந்த அந்த மாதம் பிறக்கும்போது இந்த கணிதம் படி செய்துள்ளது. புராட நட்சத்திரக்காரருக்கு ஏதாவது வந்து வாங்க, வீட்டுக்கு தேவையான பொருள், வீட்டுக்கு வந்த தளவாடங்கள் ஏதாச்சும் வாங்கி இருப்பு வைக்கிறது இந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இல்லைன்னா வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்குங்க. உத்திராட நட்சத்திரக்காருக்கு கொஞ்சம் காரு வாகனம் போக்குவரத்து பஸ் இதுலையெல்லாம் போகிறது வரதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும் வரணும். திருவோண நட்சத்திரக்காருக்கு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், வெளிநாடு கூட போகலாம், வெளிநாடு போகக்கூடிய யோகம் கூட வரும். ரெண்டாவது வந்து தொழில் நிமித்தமாக நீங்கள் வந்து எந்த காரியத்தை பண்ணாலும் வெற்றி கிடைக்கும்.
அவிட்ட நட்சத்திரக்காருக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அதாவது வந்து மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் கடைசி தேதி வரைக்கும் அந்த கணக்கு உண்டு. அதே மாதிரி வந்து சதய நட்சத்திரக்காரர் அடுத்தக்கிட்டே வாய் கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம், வம்பு வழக்கு வரும். அதனால் வீட்லேயே இருந்தாலுமே சரி, பேச குறைச்சி இருங்க, ஒன்றும் பண்ணாது. புரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு அவங்களே குபேர நட்சத்திரம், வராத பணமெல்லாம் கூட கைக்கு வரக்கூடிய ஒரு யோகம் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு நீங்கள் கம்மி இருந்தால் நான் இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு காரியம் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரருக்கு ஏதோ ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. 5 நாளைக்கு அப்படி இருக்குது, 5 நாளைக்கு மேலே நல்லாயிருக்கு. ஆகவே நீங்கள் அனைவரும் 14 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ நவதேவரை வணங்கி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.